Natarampalli, Mayana, Kollai. இங்க நிறைய பேர் எல்லாம் மண்ணு தான் எடுத்துருக்காங்க. ப்ரோ இது என்ன கோயில் ப்ரோ? என்ன இது? என்ன சாமி? இது என்ன பண்டிகை? புரியல. என்ன சாமி இருக்கு கேட்கலாமா? அங்காள பரமேஸ் சரி இந்த அங்காள பரமேஸ்வரா? ஆமா. அது கேட்டாங்கப்பா மசானா கொள்ளை. மசானா கொள்ளை இங்க செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னால சுடுகாடா இருந்துச்சு. இதுக்கு முன்ன சொல்லுங்க. அதுல ஒரு இதுல எலும்புலாம் இருக்கு பாக்கும் போது அதான் கேக்குறேன். அங்கங்க எலும்பு. இது வந்து மசானா கொள்ளை. இது வந்து ஆதி காலத்துல சுடுகாடா இருந்துச்சு. அப்பத்துலேருந்து இங்கே மசானா கொள்ளை பண்ணியிருந்தாங்க. வருஷம் வருஷம் பண்ணிப்பாங்களா? ஆ, வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. மாசி அமாவாசைன்னா இந்த மாதிரி மலையனூரில் பண்ணுற மாதிரி நாட்டரம்பள்ளியில் நடக்கும். அதெல்லாம் மண்ணெல்லாம் எடுக்கிறாங்க இப்போ. அதான் கேட்குறேன். இந்த மண்ணெல்லாம் எடுத்து போய் வீட்டில் வச்சா காற்று கருப்பு எதுவும் வீட்டுக்கு வராதுன்னு ஒரு ஐதீகம் அந்த காலத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க. மயானாசுரன் விழா. ஓகே ப்ரோ, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். நம்ம வந்து நாட்டரம்பள்ளி அடுத்த கோயில் தான் போயின்னு இருக்கிறோம். அதாவது பார்த்தோன்னா இந்த கோயில் நேம் பார்த்தோன்னா கங்கை அம்மன் கோயில். இந்த கோயில் வந்து பார்த்தோன்னா நாட்டரம்பள்ளியிலேருந்து நாயன் சேரு வழியாக இருக்குது காய்ஸ். அதாவது பார்த்தோன்னா இந்த கோயில் நேம் பார்த்தோன்னா கங்கை அம்மன் கோயில். ஐயா, இது வந்து எப்போ கட்டப்பட்டது இந்த கோயில்? 57 வருஷம் ஆகுது. இந்த கோயில் ஆரம்பித்து 37 வருஷம் ஆகுது. 37 வருஷமாக சிறப்பான அபிஷேகம் பண்ணி வரதுங்க. சிறப்பான திருவிழா வருஷத்து ஆண்டுக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு கம்பல்சரி கம்பல்சரி நடக்கும். திருவிழா நடக்கும். எப்போ எக்காரணம் கூட திருவிழா நடக்காது. சிவராத்திரி மரணம் அமாவாசைக்கு மகா சிவராத்திரி சிவராத்திரி நடக்கும்.
சரி அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்தோன்னா நாட்டம்பள்ளியில் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு இது பார்த்துருந்தோம், ஒரு செல்லை மாதிரி ஒன்று வடிவமைச்சிட்டு அதில் எலும்புலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது எதனால அது மாதிரி இல்லை அந்த கோயில் இருக்கா நம்ம மசான கொள்ளை மசான கொள்ளை பெரியாண்ட கோயில் இன்றைக்கி மசான கொள்ளைன்னு சொல்லுவாங்க. அதை கங்கை அம்மன் அது அது மாதிரி இது கங்கை அம்மன் நிறைவில் கரகம் உங்கள் எப்படி பக்தர்கள்லாம் எப்படி சிறப்பான முறையில் நானே வேண்டியது போயிருக்கிறேன். எனக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு குறை இது இங்கேயும் இருக்காங்க, என் பசங்க ரெண்டு பேர் வெளியில் இருக்காங்க, என் மகன் இவர் என் பையன் அம்மா அம்மா கொடுத்த வரந்தான், பெரிய பாப்பா வெளியில் இருக்கா, ரெண்டு குழந்தைகள் குழந்தை வரவங்கள் கண்டிப்பாக உண்டு. ஐயா இங்கே என்னென்ன பண்ணுறீங்க சிவராத்திரி அந்த மாதிரி நைட்டும் சரி, இப்போ அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த மாதிரிலாம் பூஜைலாம் பண்ணுறீங்க? அமாவாசை மாற பூஜை வெள்ளிக்கிழமைனா பூஜை வெள்ளிக்கிழமை அமாவாசை நான் பௌர்ணமிக்கு இல்லை அமாவாசை இருக்கும் அமாவாசை பண்ணிக்கு கிராண்டனா கிராண்டர் இல்லை நார்மலான பூஜைகள் நார்மலாக பூஜை பண்ணிட்டு போவோம். சில கோயிலெலாம் பார்த்தோன்னா அந்த பே ஓட்டுவாங்க அது ஓட்டுவாங்களான்னு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் இல்லை. பக்தர் வந்தால் சிறப்பான சில சப்போஸ் அங்கே இப்போ ஏதாவது ஒன்று சாமி ஏதாவது வரும்போது இல்லை ஏதாவது ஒன்று வருது அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? இல்லை சாமி வந்துச்சுனாக்கா சாமி வந்து ஆடுற போது மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேய் வந்து ஆடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அதுக்கான மாற்று பாதைகள் இந்த கோயிலில் செய்கிறதுல பிற இடத்துக்கு போங்க எங்கே செய்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. இங்கே யாரும் பேய் ஓட்டுறது அந்த மாதிரி வேலைகள் செய்கிறது இல்லை கோயிலில் அந்த மாதிரி செய்கிறாங்க. அதனால தான் கேட்ட இல்லை சில கோயிலில் செய்கிறாங்க இந்த கோயிலில் இல்லை. Thank you.